மாப்பிள்ளைக்கு பசிச்சா அவரே வந்து சாப்பிடுவாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு. அப்பா, நான் ஒண்ணுமே சொல்லல, சாப்பிட வாங்கன்னு தான் சொன்னேன். அது சரிம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்து அவரே வந்து சாப்பிடுவாரு. அதை விட்டுட்டு நீ இப்படி வற்புறுத்திக்கிட்டே இருந்தா கோபம் தான் வரும். அட, நீங்க வேற தப்பு பண்ணது ஏன் புள்ள? நீங்க என்னமோ ஏன் மருமாவளை குத்த சொல்றீங்க? ஏன் மருமவ பண்ணது சரிதான். ஏண்டா ஊர்ல உலகத்துல யாருக்குமே உடம்பு சரியில்லாம போறது இல்லையா? எல்லாரும் இப்படியா பண்ணிட்டு இருக்காங்க? அவ உனக்காக ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்காம நீ ஓனு கத்துற. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம டென்ஷன் பண்ண இருக்காத. நீ சாப்பிட்டியா? சாப்பிடல. போய் சாப்பிட்டு படுக்கிற வழியை பாரு. போ. பத்மா, அவன் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு. உடம்பு சரியில்லைன்னா அவன் இஷ்டத்துக்கு ஆடுவானா? முதல்ல என் மருமாளை திட்டினா, இப்ப என்ன? இவனை இப்படியே விட்டா அடங்க மாட்டான். ஒரு புடி புடிச்சு விட்டாதான் அடங்குவான் அவனை. வேணாம், அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. இல்ல துளசி, இவனை இப்படியே அவன் போக்கல விடக்கூடாது. ஏண்டா அப்படி பண்றேன்னு நல்ல நாள் திட்டு திட்டணும். அவன் எனக்கு தான் அடங்குவான். அத்தை, தப்பு அவர் மேல இருந்தாலும் நீங்க என்ன திட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். அவரை திட்டாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல துளசி, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவரை திட்டுறது என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்லன்னா அவன் அடங்கவே மாட்டான் துளசி. அதான் நான் இருக்கேன். இல்ல, அவரை நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க போய் சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. அப்பா, நீங்களும் சாப்பிட்டுருங்கப்பா. துளசி, நீ வந்து சாப்பிடுமா? இல்ல சித்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சாப்பிட வருவாரு, நான் அப்ப சாப்பிட்டுக்கிறேன். சரி, என்னங்க, நீங்க வாங்க. சம்மந்திமா, நீங்களும் வாங்க. வாங்க. மவளே, அனுசரணையா பேசி உன் கழுத்த இருக்கலான்னு பார்த்தா உஷாரா இருக்கியே. பெரிய ஆள் தாண்டி நீ. என்னத்த, உங்களுக்கு பசிக்கலையா? ஐயோ, எனக்கு பசி குடலை புடுங்குதுமா. அவையப்பா சாப்பிட்டு நான் போய் சாப்பிடுறேன். அதானே முறை? அதை விட்டுட்டு
எதுக்கு வா புருஷன் கிட்ட சொன்ன? எதுக்கு அவனை பஞ்சாயத்து கூப்பிட்ட? அவனே விளங்காத விரும்பைய அதான் அவனை விட்டுட்டு இங்க வந்த. இப்ப என்னமோ பெரிய மாதிரி அவன போய் பொய்சல் பண்ண கூப்பிடுற. அந்த வெட்டி பையன் என்ன பண்ணான் தெரியுமா? என் கிடைக்கே வந்து என் பூண்டாட்டிய பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லி என்கிட்டயே நியாயம் கேக்குறான். நான் ஒன்னு கேக்குறேன், அவன் பண்ணது நியாயமா? அப்படி கேக்கலாமா? முறையா கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பெற்று சமூகத்துல அந்தஸ்தோட இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்கிட்டயே வந்து குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, மனுஷங்கன்னா என்னன்ட்டு அந்த கிறுக்கு பையன் எனக்கு கிளாஸ் எடுக்கிறான். அத கேட்ட என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு கோபம் வருமா வராத? அவன் புருஷனே இல்ல, வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்ட. அப்புறம் எதுக்கு அவனை என் கடைக்கு அனுப்புன? என்ன சண்டை கிழிக்கிறியா? அதுதான் அவனை அனுப்புனியா? என்ன உளறீங்க? நான் யாரையும் கடைக்கு அனுப்பல. உங்களை சண்டைக்கு இழுக்கிறதுல எனக்கு என்ன லாபம்? என்ன பேசுற? உன் புருஷனை நீ அனுப்பலன்னா அவன் எப்படி வந்த? அவன் என்ன மாதிரி சாமியா, கடவுளா இல்ல தெய்வமா? விஷயம் தெரிஞ்சு அவனே வந்தானா? என் கிடைக்கு வந்து என் பூண்டாட்டி அப்படி பேசுற, இப்படி பேசுற, என் பூண்டாட்டிக்கு கொடைக்கல் கொடுக்குற, வந்து நியாயத்தை கேளுங்கன்னு சொல்ற, இதெல்லாம் நீ ஏத்தி விடாமையா வந்து கேப்ப? வேலை செய்யற இடத்துல எவனோ ஒரு புறம்போக்கு வந்து பொண்டாட்டிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா இந்த சாமிநாதனுக்கு கோவம் வரும். அதான் வந்திருக்கிறேன். நீ உன் புருஷனும் பண்ணது நியாயமாட்டி. அதோ வந்துட்டேன் அந்த வெட்டி போய. எனக்கும் எனக்கு என் பொண்டாட்டி நல்லவடா, ஒத்தமி, அவளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா உன் பொண்டாட்டி சரியில்லடா, கொழுப்பெடுத்த துமுறு பிடிச்ச. அவளதான் உங்களுக்கு மரியாதை? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க? என்னடி பண்ணுவ, கழுத்து அறுத்துருவே? உனக்கு புருஷனோட வாழை துப்புல்ல, ஊரை விளைச்சு போட்டு காசு சம்பாதிக்க தனியா வந்திருக்க. என்னை பத்தி தப்பா பேசுன, செவல் பிச்சு. என்ன அடிக்க வரியா? உன்னை ஊடு கட்டி அடிக்கிறேன்டே.
அசிங்கம் என்ன அமிர்தா சாப்பிடு. என்ன சமர்த்தா, ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா பார்த்தேன். அமிர்தா, ரெண்டு பேரும் இத எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எதுக்கு? பட்டர்ஸ்காட்ச் சூப்பரா இருக்கு. நீ டேஸ்ட் பண்ணத சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எச்சிலுங்க? எச்சில்னு சொல்லாத, அமிர்தா சாப்பிட்டா அது அமிர்தம். கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீம் போஸ்னா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். ஐஸ்கிரீம் மேல ஐஸ்கிரீமா? புரியல. இந்த ஐஸ்கிரீமை இந்த ஐஸ்கிரீம் மேல போஸ்றேன்னு சொன்னேன். இதுக்கு பேரு தான் ஐஸ் மேக்கப். என்ன விளையாடுறீங்களா? சச்சே இல்ல அமிர்தா, சீரியஸா தான் சொல்றேன். முகத்துல ஐஸ்கிரீம் பட்டா சில்லுன் இருக்கும். ஐயோ வேணாங்க, விளையாடுறீங்களா? ஐயோ இல்ல அமிர்தா, விடுங்க. வேணாம், சொல்றேன். என்னாச்சுமா? என்னாச்சு நீ தான் சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நல்லா தூங்கிட்டு இருந்த, என்ன வேற அடிக்கிற மாதிரி தள்ளிவிட்டு என் தூக்கத்தை கலைச்சிட்ட. ஏன் இப்படி பண்ண? யார்கிட்ட பேசின? சாரிமா, ஏதோ கனவு கண்டு ஒளரிட்டேன்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்காத. ஏய், இது கனவா இல்ல வேணும்ட்டே பண்ணியா? என்னமா வேணும்ட்டே யாராவது பண்ணுவாங்களா? கனவுதாமா, என்ன தூங்க விடுமா? படிக்கிற பொண்ணுக்கு அப்படி என்ன கனவு? இந்த வயசுல கொஞ்சம் மாதிரி கனவு வந்ததுன்னா ஏதோ தப்பா இருக்கு.
நான் கிளம்பிட்டேன் பிரபா. இல்லை கார்லாம் வேணாம், கால் டாக்ஸி புக் பண்ணியிருக்கோம், அதுலேயே வந்துடுறோம். ம், சரி. சித்தி, உங்களை இப்படி பார்க்கவே சங்கடமாக இருக்கு. எனக்கும் இங்கே இருக்கணும் தான் ஆசை, ஆனால் போக வேண்டிய நிர்பந்தம். எனக்கும் புரியுதும்மா. நீ கௌதம் தம்பியோடையும் பிரபா தம்பியோடையும் பிஸ்னஸ் பண்ண போற, அதனால அங்கே போய் இருந்தால் தான் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். அது எனக்கு புரியுது. ஆனால் உங்களை இங்கேயே வச்சு பார்த்துக்க முடியலையேன்னு வருத்தமாக இருக்குமா. பிரபா தம்பிக்கிட்ட உங்களை ஒரு வாரம் பத்து நாள் இங்கே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் உங்களை கடைசி வரைக்கும் இங்கேயே வச்சு பார்த்துக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அது முடியலங்கிறப்போ சங்கடமாக தானே இருக்கும். துளசி, கிளம்பும்போது சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நீங்க இங்கே இருந்தே கூட அந்த பிசினஸ் பார்த்துக்கலாம் இல்ல? ஐயோ, இவ போக விட மாட்டா போல இருக்க. சாப்பாடு போக வரேன்னு நான் எதுவுமே லேட் ஆகாம பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருந்தே டெய்லி போயிட்டு வரலாம்ல. அங்க போய் தங்கி இருந்துதான் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல சித்தி, அது ஐயோ, கிளம்புற நேரத்துல இவ குட்டையை குழப்பறா. நீயும் மாப்பிள்ளையும் இங்கே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் யோசியேமா. பத்மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் சரி வராது. இவங்க இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறதா இவங்களுக்கு வசதியா இருக்கும். அதனாலதான் நல்லா யோசிச்சு பார்த்து என் மருமக அங்க இருக்கலாம் முடிவு பண்ணிருக்கா. உன் வருத்தம் எனக்கு புரியுது பத்மா. நீ நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற, நல்லாதான் பாத்துக்கிற. ஆனாலும் பிஸ்னஸ் பண்ற இடத்துல போயிருந்தா தானே வேலையும் கரெக்டா நடக்கும். இப்போ தொழில் ஒரு இடத்துல, ஆள் ஒரு இடத்துல இருந்தா அது நல்லா இருக்குமா? நீயே சொல்லு. இது எல்லாத்துக்கும் மேல என்னதான் மாமனார் வீடா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா தப்பா பேசுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது பத்மா. இருக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கிட்டீங்க. மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் எந்த குறையும் வைக்கல, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். அதே மன நிறைவோட நீ இவங்கள அனுப்பி வை. இவங்களும் நல்லா பழைக்கணும்ல. துளசி, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. சித்தி, எங்களை பார்த்துக்க முடியலன்னு வருத்தப்படாதீங்க. அப்பாவோட ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம், அது இருந்தாலே எங்களுக்கு போதும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைங்க சித்தி. என்னங்க, இங்க வாங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள. நீயும் மாப்பிள்ளையும் ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு அந்த கடவுள் துணையா இருப்பாரு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏர் முகம்தான். வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு எந்த குறையும் வராது. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. மாப்பிள்ளையோட மருந்து மாத்திரை எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டேன். மாப்பிள்ளையோட ஹெல்த் தான் முக்கியம். வேளா வேளைக்கு மருந்தெல்லாம் கரெக்டா கொடுத்துரு. மாப்பிள்ள சீக்கிரமா குணமாறது அம்மா நமக்கு முக்கியம். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன் மோகன். சரிக்கா, டைம் கிடைக்கும் போது அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போ. மாமாவையும் கூட்டிட்டு வா. கண்டிப்பா வருவேன் மோகன். ஒழுங்கா வேலைக்கு போ. இனிமே வீட்டை நீ தான் பாத்துக்கணும், புரிஞ்சு நடந்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். சரி மோகன், பேக் எடுத்துக்கோ. துளசி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா. சொல்லுங்க சித்தி. இது வரைக்கும் படிப்பு படிப்புன்னு அதுலயே கவனமா இருந்துட்ட. இப்பதான் படிப்பு முடிஞ்சிருச்சுல, இனிமேலாவது ஒரு குழந்தையை பெத்துக்கலாமே.